வணக்கம் வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. என்னென்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுல வந்து எக்லேருந்து ஒரு சில்க்வார்ம் பேபி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். இதற்கு வேண்டி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அன்னூருக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில்க்வார்மில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நிறையா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே ஆகட்டும், ஸ்டேட் லெவலில் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து அந்த சில்க்வார்ம் வளர்ப்புக்காக வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்காக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபார்மிங்லேயும் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கவங்களாம் போய் சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது இட்ஸ் லிட்டில் பிட் அ ப்ரௌட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு கண்டென்ட் தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் எடுத்து தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ் எனக்கு தோணுது. நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்த மாதிரி திருக்குறள், உழவர் உலகத்தாருக்கு ஆணி தாற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து. வணக்கமுங்க. இப்போ நம்ம வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்காக இங்கே இப்போ அன்னூர் வட்டாரத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம லொக்கேஷன் வந்து விவசாயிகிட்ட கேட்டுக்கலங்க. வணக்கம். எனது பேர் சதீஷ்குமாருங்க. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டம் பிள்ளைப்பமலை கிராமத்தில் இருந்து பேசுகிறோன்னு வைங்களேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த மல்பரி விவசாயம் செஞ்சிட்ருக்குறோமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேலை பண்ணிட்டுருந்தோம்? ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையை விட்டுட்டு இப்போ வந்து மல்பரிக்கு வந்துருக்கோம். ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வந்தோம்ங்க மல்பரிக்கு. சரி சரி சரிங்க. இப்போ ஒரு 2-3 வருஷம் செஞ்சோம். இதில் ஒரு லாபமாக தெரிஞ்சுது, அதனால் கம்பெனி வேலையை நிறுத்திட்டு இப்போ 3 நேரமாக விவசாயம் மல்பரி விவசாயம் மட்டும் பண்ணிட்டுருக்கோம். இப்போது இது வந்து பண்ணக்கூடியது வந்து யார் யார் வந்து பண்ணலாங்க? இப்போ இவ்வளோ ஏக்கராக இருந்ததுன்னா இவங்க பண்ணலாம். ஏன்னா இது வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை தான் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 2 ஏக்கர் விவசாயம் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. சரி சரி சரி. குறைஞ்சபட்சம் 2 ஏக்கர் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தரோ 2 பேரும் முழுமையாக இதில் வேலை செய்கிற மாதிரி இருக்கணுங்க. முழுமையாக ஆள் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற போது வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் எடுக்க முடியும். இதில் பெருசான வேலைகள்ங்கிறது அது நீங்கள் மற்ற விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வாழை தென் கத்திரி வெண்டைன்னு சொல்லி சிறு சின்ன விவசாயம் பண்ணுறதுக்கு வாழையும் அது இதுன்னு பெரிய விவசாயம் எது எதோட கம்பேர் பண்ணும்போது இந்த மல்பரி விவசாயங்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக சேதம் இல்லை. ரொம்ப உங்களுக்கு இப்படி சொல்கிறது உங்களுக்கு பெருசாக நட்டம் இதில் கிடையாது வைங்களேன். நம்மளுக்கு இப்போது இது வந்து நம்ம இந்த ஷீட்டு ஷெட்டு போட்டிருக்குங்களாங்க? ஆமாங்க. அந்த ஷெட்டு வந்து நம்ம போடுறதுக்கு வந்து இப்போ எவ்வளோ ஆகுங்க? நம்ம மல்பரி மனை அமைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்குறீங்க. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து மானியம் கொடுக்குதுங்க. இதில் இப்போ 1 ஏக்கர் மல்பரி நடவு பண்ணுறீங்கன்னா அந்த விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,500 மானியமாக கிடைக்கும். மல்பரி நடவு பண்ணதுக்கு பின்னாடிங்க சொட்டு நீர் 100% சிறு விவசாயம் அந்த மாநிலத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அதுபோக தளவாடங்கள்னு சொல்லிட்டு 50,000 மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு செடி நடவு பண்ணதுக்கு பிற்பாடு வந்துடும். மனை அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 120,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டில். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 லட்சம் வரைக்கும் செட்டு பண்ணி தராங்க நம்மளுக்குங்க. ஒரு 2 ஏக்கர் ஒரு விவசாயி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒரு 200 முட்டை மாதம் வளர்த்துட்டு வரலாம் வைங்களா. இப்போ இந்த குஞ்சு எடுத்து விற்கிறதுனால நம்மளுக்கு என்னெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு லாபம்ங்கிறீங்க? நீங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 10-20 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையாக வாங்கிட்டு வந்து 3-4 நாள் அடகாத்து திருப்பி 7 நாள் பொறிச்சு ஃபஸ்ட்டு முதல் பருவம் 2ம் பருவம் 3ம் பருவம் 4ம் பருவம் 5ம் பருவங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள் ஆயிருங்க நமக்கு அந்த ப்ராசஸ். சரி சரி. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஒரு 10 வருஷமாக இளம்புழு வளர்ப்பு மையம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து 7 நாள் வளர்த்து நம்மளுக்கு 2ம் தோல் இருப்பு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 1ம் தேதி நம்மளுக்கு புழு வருது, 2ம் தோல் இருப்பு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 21ம் தேதி மார்க்கெட் பண்ணிடலாம். அந்த 21 நாள் தான் நம்ம பராமரிப்பு பண்ணுறாங்க. மற்ற நாளில் காட்டு குழப்பையும் பராமரிப்பு குச்சி வெட்டுறது உரம் போடுறது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து தண்ணீர் பாசனம் முறைங்கிறது வந்து ட்ரிப் இரிகேஷன்ங்க. ஸ்ப்ரிங்க்ளர் அதெல்லாம் ஸ்ப்ரிங்க்ளரும் போடலாங்க, தப்பு இல்லை. ஸ்ப்ரிங்க்ளர் நம்மளுக்கு அவசியம் இல்லை, ட்ரிப் இரிகேஷனே போதுங்க. இதே கட்டு தண்ணிங்கிற மாதிரி வாய்க்கால் சீவி கட்டுற மாதிரி இருந்தால் வாரம் ஒரு முறை தண்ணி கட்டினாலே போதும். ஆள் பார்த்தா கூட களை பிரச்சனை, அதனால நாங்கள் ட்ரிப்பே போட்டுக்கிறோம் கொஞ்சம் வேலைகள் குறைக்கிறதுக்காக. அப்போது இந்த செடிக்கான இது இந்த பூச்சி வெள்ளை பூச்சி வர்றது அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் எல்லாம் ஒட்டுமே இருக்குங்க நம்மளுக்கு. ஒட்டுணி நம்ம தமிழ்நாடு அரசே பண்ணி கொடுக்குது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேருந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஒட்டுணிகள் வந்துடும். பெருசாக பாதிப்பு வர வாய்ப்பு இல்லைங்க. இல்லை என்ன உங்களுக்கு 10% 20% எல்லாம் சேதாரமாகும். அதெல்லாம்
அதுலேயும் நச்சுத்தன்மை உள்ள நாங்கள் மருந்துகள் அதிகமாக வந்து பயன்படுத்துறது இல்லை. சரி சரிங்க. மல்பரி செடி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் செடி வெட்டி ஒரு 10 நாள் 15 நாள் அந்த இதுலேயே பயன்படுத்திடுவோம் இல்லைங்களா. 10-20 நாளுக்கு மேலே வளர்ந்த செடிக்கு நாங்கள் எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை, எனக்கு அதிகமாக கொடுக்குறது இல்லை. ஆர்கானிக்னாலும் என்னென்ன மருந்துகள்லாம் நம்ம போட்டுருக்கோங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வளர்த்து வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு செடி பூஸ்ட்டு போஷான் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு செடி வெட்டி விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு கொஞ்சம் குறைவாக, புழு இல்லாமல் கொழுந்து அடிபட்டு போயிருங்க நம்மளுக்கு குருத்து புழு வளர்ந்துன்னா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் அந்த மாதிரி போட்டு அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா. சரி சரி சரி. இது வந்து அந்த டீ செடியாட்ட ஒரு லெவல் வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டி விட்டு வெட்டி விட்டுருவோங்க. நம்ம வந்து ஒரு முறை நீங்கள் செடி வந்து நடவு பண்ணீங்கன்னு சொன்னோம்னா புதுசாக நடவு பண்ணுறீங்க அப்படின்னா சரிங்க, நடவு பண்ணதுலேருந்து 6வது மாதம் ப்ரூனிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. 6வது மாதம் ஃபஸ்ட் ப்ரூனிங் வெட்டுறீங்க, அதுலேருந்து 45 நாளைக்கு ஒரு முறை, அதாவது வந்து 2 ஏக்கர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாற்றி மாற்றி இது 1 ஏக்கர் இந்த பேட்சும் அடுத்த பேட்ச் அடுத்த மாதம் ஒரு பிட்டு மாற்றி மாற்றி போடும்போது வருஷத்தில் 12 மாதத்தில் 10 பேட்ச் நீங்கள் 10 அறுவடை செய்யலாம். நீங்கள் 10 அறுவடைங்கிறது ரெண்டாக பிரிச்சுங்க, ரெண்டு காட்டில் செடி, இதில் ஒரு 5 அதில் ஒரு 5, அந்த ரேஞ்ச் பண்ணலாம். இந்த செடி வந்து நம்ம நடவு பண்ணதுக்கப்புறங்க இந்த செடியோட ஆயுள் காலம், ஆயுள் காலம்ங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது மரம்ங்க. இது மல்பரிங்கிறது மரம், நம்ம வந்து நம்ம விவசாய பயன்பாடுக்காக மரம் செடியாக வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு கட்டை பெருசாகிட்டே இருக்கும், நீங்கள் ஈல்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குப்பை அதிகமாக பார்த்தீங்கன்னா சாண 20 வருஷத்துக்கு ஒரு 10 டன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரித்து 2 முறையாக விட்டுருவோம். இது வந்து நீங்க எந்த அளவுக்கு உள்ள கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் நம்மளுக்கு வந்து இலை நல்ல நீட்டாக வந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா V1 அதிகமாக போட்டுருக்கு, 75% விவசாயி விட்டுருக்குது. அடுத்தபடியே MR2 வெரைட்டி, ரெண்டு வெரைட்டியுமே ஒன்றும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் G4 G2 அது மாதிரிலாம் வந்துருக்குங்க எங்களுக்கு. இருந்தாலும் இது பழசு, இதுவே எங்களுக்கு V1ங்கிறது 75% அதிகமான விவசாயம் பயன்படுத்திட்டு இருக்கோம். பட்டுப்புழுக்குள்ளே வரதுனாலிங்க நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ இல்லை இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக புதுசாக ஒன்றும் பெருசாக தேவையில்லைங்க. உங்களுக்கு மாடு எங்களை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு மேய்க்க தெரியாதவங்களுக்கு அதுவே சிரமம் தாங்கிற மாதிரி தான் எங்களுக்கு. சரி சரி. இது பெரிய ஒன்றும் கிடையாதுங்க, இதுக்குண்டான பயிற்சி இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு அரசு பண்ணிட்டுருக்கு. சரி சரி சரி. 5 நாள் பயிற்சி, 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தந்த இப்போ எந்த பகுதியில் நீங்கள் மல்பரி விவசாயம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பகுதியில் ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஃபீல்டுலேயே வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் வந்து டக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற விவசாயம் காடை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, நாற்று வாங்குறீங்க, நாற்று 2 ரூபா 2.50 ரூபா அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வெளியிலேருந்து வந்துட்டுருக்குங்க, வெளியிலேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை நீங்கள் விதக்குச்சிகள், தரமான விதக்குச்சிகள் இருந்தால் நீங்களே கொண்டு விதக்குச்சியை எடுத்துகிட்டு போய் நீங்களே கூட பதியம் போட்டு எடுத்து நட்டுக்கலாம். உங்களுக்கு அது பெருசாக அதில் செலவு ஒன்றும் இல்லை. சரி சரி சரி. நீங்கள் எது நட்டு விட்டிங்கன்னா நட்டுதுலேருந்து ஒரு 6 மாதம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 முறை 2 முறை களை எடுக்கிற மாதிரி ஒரு இடையில கொஞ்சம் செடி வளர்ந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு நம்ம பட்டு வளர்ச்சித்துறையிலேருந்து மானியத்தில் வர பவர் வீடர் வச்சு நீங்கள் உழுதுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் டைம் இருக்குது, 6 மாதத்தில் நீங்கள் செட்டு வேலையை முடிச்சுக்கலாம். சரி சரி சரி. அதுலேருந்து அப்படியே நீங்கள் கன்டினியூஸாக பேட்ச்சு ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வாழைன்னா வருஷ 1 முறை நடவு பண்ணி உழுது காட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரூனிங்க்கு 1 முறை நீங்கள் செடியை பேட்சுக்கு நீங்கள் இலையை அறுவடை செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கட்டையில் இருக்கிற தேவையில்லாத சிமர்களை வெட்டி விடுறீங்க. காட்டை ஒரு வீடரை வச்சு உழுது உழவு அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இயற்கை உரமோ செயற்கை உரமோ ஏதாவது போட்டுக்கிறீங்க. திருப்பி அது வந்து அடுத்த உங்களுக்கு 2-45 நாளில் இலை வந்து தயாராகிடும். நீங்கள் செடியை வந்து அழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வந்துட்டுருக்கோம். மானியத்துலேயே வந்து நம்மளுக்கு டில்லருமன் வந்துடும். ஆமாங்க, மானியமாக கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 52,500 மதிப்புள்ள வீடர் இடுபுற உங்களுக்கு தேவையான மல்பரி வளர்ப்புக்கு தேவையான உங்களுக்கு செட்டு கிளீனிங் மோட்ரு இந்த மாதிரி வந்துட்டுருங்க. இப்போ இந்த தென்னை மரம் எல்லாம் போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டங்க. போக போக வந்து உங்களுக்கு வந்து அதில் மெயின்டெனன்ஸுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது, கிடையாதுங்க. அது நம்மளுக்கு தானே தோப்பாயிருதுங்க, நமக்கு அதில் இன்கம் வருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இது நீங்கள் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் முதல் அறுவடை முடிச்சு ஒரு 2-3 அறுவடைக்கு உங்களுக்கு வந்து முட்டை வந்து குறைவாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 200 முட்டை குறைஞ்சது நாங்கள் சொல்கிறோம். 200 கிலோ நீங்கள் பட்டு கூட நீங்கள் அறுவடை செய்யலாம். குறைஞ்சபட்சம் 2 ஏக்கருங்கிற போது இந்த பெட்டில் 1 முறை அடுத்த பெட்டு மாற்றி நீங்கள் வருஷம் 12 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 10 பேஜாவது எடுக்கலாம். ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷமாக கொஞ்சம் நல்ல ரேட் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் உங்களுக்கு ஆள் கூலியே கொடுத்து நீங்கள் செஞ்சாலும் தாராளமாக இதில் ஒரு கட்டுப்படியாக ரேட் இருக்குங்க.
முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தரமான முட்டையில் வந்துட்டுருக்குங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பேச்சுக்கு ஒரு பேச்சோ ரெண்டு பேச்சோ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஈல்டு எங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக வராத மாதிரி இருந்தது. இப்போ 100-95% ஈல்டு அந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையோ இம்போர்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10லேயுமே வந்து இந்தியா இல்லைங்க. அதனால் வந்து நல்லா தான் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து நேரடியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒரு விவசாயியாக இருந்து ஒரு நல்ல லாபகரணமாக பார்த்து ஒரு நல்ல இதுக்கு வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸ்போர்ட் வந்து நம்மளால் பண்ண முடியுதுங்களா? இதில் தாராளமாக பண்ணலாமே. நாங்கள் அந்த ஸ்டெப் நாங்களே எடுக்கலை. அந்தந்த எல்லா மாவட்டத்துலேயுமே உங்களுக்கு வந்து பட்டுக்கூட அங்காடி இருக்குது. எங்களுக்கு வந்து தரமான ரேட்டு தரமான கொடுக்கு தான் நல்ல ரேட் கிடைக்குதுங்க. அவங்க வந்து 100% செக் பண்ணி பார்க்குறாங்க எந்த அளவுக்கு நூல் இருக்கோ அதுக்கு உண்டான ரேட் எங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்க. அதனால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் நாங்கள் எடுக்கலை. சரி சரி, எல்லா விவசாயிகளும் ஒன்று கூட தாராளமாக செய்யலாமே. ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ முட்டை தேவைப்படுது இல்லைங்க. அந்த முட்டை வந்து நம்ம எங்கேருந்து வாங்கிக்க முடியும், யாருக்கிட்ட முட்டைங்க? இப்போ நம்ம உங்களுக்கு முட்டை வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து கிருஷ்ணகிரியில் மட்டும்தான் முட்டை வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி சரி, மற்றபடி எல்லா மாவட்டத்துலேயுமே முட்டை எடுத்து வந்து ஸ்டோரேஜ் வந்து கிருஷ்ணகிரியில் தான் இருந்ததுங்க. சரி சரி, இப்போ 2 வருஷம் முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்லேயே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது கிருஷ்ணகிரி, ரெண்டாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் முட்டையாக வாங்கி வளர்த்தணுங்கிற விவசாயம் கோயம்புத்தூர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் முட்டையை. நீங்கள் முட்டை வேணும்னு சொன்னால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் தகவல் கொடுக்கணும். ஓகே ஓகே, நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் இங்கே நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேயே நீங்கள் எடுக்கலாம். முட்டை வந்து தரது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கிடையாதுங்க, கவர்மெண்ட்டுங்க. சரி, கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு முட்டை வந்து 7 ரூபாய் 50 பைசா, 5 ரூபாய் 50 பைசால் இருந்தது வந்து ஜனவரி மாதத்துலேருந்து 7 ரூபாய் 50 பைசான்னு சொல்லி 100 முட்டைக்கு 750 ரூபா. சரி, வாங்கி நீங்கள் வளர்த்துற விவசாயி தாராளமாக வளர்த்துக்கலாம். சரி, இதே வந்து 100 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டையாக வாங்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா 750 ரூபா. ஜாக்கிலேருந்து வாங்குறீங்கன்னா தோராயமாக 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ண தனியாக இளம்புல வளர்ப்பு மையத்துலேருந்து நம்மளுக்கு வந்து 7வது நாள் அதாவது வந்து 2வது தொழிற்பு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபா ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் வளர்த்தலாம், முட்டையை வாங்கி கூட வளர்த்தலாங்க. நான் உள்ள லைட்டாக இருக்கும், இன்னைக்கு தான் பொறிச்சிருக்குதுங்க, தலை அதிகமாக போட்டேன். சரி 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 சரி, ரொம்ப சக்ஸாக இருக்கிறது. ஆமாங்க, இப்போ வந்து அப்படியே காலையில் கொண்டு இதில் பாதி தான் இருந்துருக்கோம். சரி 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 சரி, ஆனால் இது கடகடன் வளர்றதுங்க. ஆமாங்க, 300 மடங்கு வளர்ச்சி வருவாங்க. ஒரு நாளில் 300 மடங்கு வளருங்க மொத்தமாக குழு. உங்களுடைய 30 நாள் இன்னைக்கு வந்து எத்தனை தேதி வந்து 29 அடுத்து 29 இது கூடுகிட்டே இருக்குங்க. ஓ சரி 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 சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்து கடிச்சு சாப்பிட முடியாது, இதனால் புள்ள அரைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரைச்சி தான் சாப்பிடுங்க செகண்ட் 2வது தோல் இருப்பு வரைக்கும். சரி சரி சரி, அது வரைக்கும் 2வது தோல் இருப்புங்கிறது எவ்வளோ நாளாகும்? 3 நாள் கழிச்சு 1 தோல் இருக்குங்க. சரி சரி, அப்புறம் 3 நாள் கழிச்சு 1 தோல் இருக்குங்க. ஓகே, 3 நாளைக்கு ஒரு முறை ஜென்ரலாக வருங்க. 4வது தோல் இருப்புக்கு அப்புறம் 5 நாள் 6 நாள் தலை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜுங்க. ஓகே, இது 2 அந்த 7 நாள் பார்த்தீங்கன்னா அரிச்சு தான் சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடாது. ஓகே, 7 நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்து கடிச்சு சாப்பிடுங்க. இந்த டெம்பரேச்சர் ஒரு 27 அந்த ரேஞ்சில் இருக்கணும், அந்த ரேஞ்சில் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. சரி சரி சரி, இப்போ தெரியுதுங்க அப்படிங்கிறப்போ இவ்வளோ வச்சிருப்போம் தலைங்க. சரி 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 சரி, இவ்வளோ தலையை வச்சு நம்ம இந்த ட்ரே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? இந்த ட்ரேங்க சரி 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 சரி, நீங்க உங்களுக்காக உங்கள் நேரத்தை வந்து அன்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றி.